ஃபஸ்ட்டு நான் ஹண்ட்ரட் லைன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டூ மென்ஷன் பண்ணிவிட்டு டூ பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு சேம் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து டோட்டலாக 500 கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, அது சேம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எம்டி ரோ ஒன்று ஆட் பண்ணி அதுக்கு சப் டோட்டல் கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து நான் இதே வந்து மற்றதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன், ஏன் திருப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். டோட்டலாக வந்து 29,000 வந்து நான் வந்து ஒரு ரேண்டமாக ரெஃபரன்ஸ் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ணால், சப் டோட்டல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரோவை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போது டோட்டலாக அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாக்ஸில் நீங்கள் சப் டோட்டல்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் சப்டோட்டல்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க, ரெஃபரன்ஸ் ஐடி, அதை நான் ரெஃபரன்ஸ் ஐடி இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சம் வேணுமோ அதை கவுண்ட், நம்ம கவுண்டே போதும் கவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் ஐடியில் வேணும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னா, ஒவ்வொரு 100 100க்கும் ஒவ்வொரு எம்டி ரோ வந்து ஆட் ஆகி அதோட டோட்டல் கவுண்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே டோட்டலாக காப்பி பண்ணி நியூ ஷீட்டில் பே ஸ்பெஷல் கொடுத்துட்டு இப்போ ஃபில்ட்ரு அப்ளை பண்ணி இதில் இந்த இதை மட்டும் பிளாங்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டெலீட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ திரும்பி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 100க்கும் வந்து ஒவ்வொரு ரோ வந்து க்ரியேட் ஆகுது, பிளாங்க் ரோ வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு செல்லை வந்து ரெண்டு காலம் டெலீட் பண்ணிடலாம். இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக க்ரியேட் பண்ணது தான். ஸோ அதனால் கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ வந்து எவ்ரி 100 ரோஸுக்கும் வந்து ஒவ்வொரு எம்டி காலம் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஏன்னா மேனுவலாக பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு. ஸோ பார்த்தா சப் டோட்டல் ஃபங்க்ஷனு இதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதில், வேணால் நம்ம வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்.
இப்போ என்ன பண்ணோம், ரெஃபரன்ஸ் ஐடி நம்ம ரேண்டமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ரேண்டமாக க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சப் டோட்டல் ஃபங்க்ஷன் டோட்டல்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் ஐடி எதை நீங்கள் இதை வச்சுருக்கணும் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி செலக்ட் பண்ணலாம். இதே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஐடி பேஸ் ஐடி பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஆட் ஆகணும் அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நம்பர் இருக்கோ அதுக்கு பண்ணணும்னா நீங்கள் அதை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணால் போதும். அதே சேம் வந்து இந்த இடத்துல வந்து கவுண்ட் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கவுண்ட் தான் வேணும், ஸோ அதனால கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி சேம் இங்கேயும் வந்து சப் டோட்டல் வந்து எங்கே ஆட் ஆகணும்னா ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சாரி ரெஸ்டாரண்ட் ரெஃபரன்ஸ் ஐடி, ஸோ அதனால் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோன்னா ஒரு ஹண்ட்ரட் ரோஸ் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரோ ஆட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபார்முலா அப்ளை ஆயிருக்கும், அதனால் வந்து இது டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி வேல்யூஸாக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பேஸ்டெல்லாம் இப்போ வந்து திரும்பி நான் ஃபில்டர் அப்ளை பண்ணி நம்மளோட அந்த ரோஸில் வந்து அது டோட்டல் கவுண்ட் இதாக இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி பிளாங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ரோ செலக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். இப்போ செலக்ட் பண்ணால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரோ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு ரோ நமக்கு ரேண்டமாக வேணும்னா அதை நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து எம்டி ரோ க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆட்டோ மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரோ வந்து ஒரு நியூ எக்ஸல் டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு ஹண்ட்ரட் ரோவுக்கும் ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணணும், அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நான் இங்கே ஒரு டேட்டானு ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வேல்யூஸ்லாம் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஒரு மாடூல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்காக. இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வந்து காப்பி பேஸ்ட் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லூப்பிங் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். லூப்பிங் ஃபங்க்ஷன்னா ஒரே கோடே வந்து நம்ம எப்படி மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன வரையும் வந்து இதில் வந்து 29,000க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து நம்ம காப்பி பேஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டில் பேஸ் பண்ணால் நம்ம 29,000க்கும் வந்து அவ்வளோ கோட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் வந்து எப்படி நம்ம வந்து கோடு யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து அந்த ஒரே லைனே நம்ம எப்படி திரும்ப திரும்ப வந்து லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக வந்து டேட்டா டைப்ஸில் அதான் வேரியபிள் எப்படின்னா, அது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நேம் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து இப்போது எல்லாருக்கும் நம்ம எம்ப்ளாயில் வந்து எல்லாருக்குமே நம்ம யூனிக்குவாக ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருப்போம். அந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சே நம்ம வந்து அவங்களோட டோட்டல் டீட்டெயில்ஸும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதேமாரி தான் அது வேரியபிள் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பரோ இல்லை ஒரு டிஜிட் குள்ளாரியோ நிறைய ஃபங்க்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ணுறது, அதை ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து வேரியபிள் டிக்ளேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக அது வந்து டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய டைப்பில் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதில் நம்ம ரேண்டமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம்.
ஸ்ட்ரிங் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டெக்ஸ்ட்டுக்காக நான் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு லொக்கேஷன் அதேமாரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாரி வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணுவோம். இன்டிஜர்னால் அது ஒரு நியூமரிக் நம்பர், ஏதாவது நம்ம ஒரு நியூமரிக் நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு வந்து நம்ம இன்டிஜர் ஃபங்க்ஷன் அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்புக்கை நீங்கள் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் புக்னே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து டிம்னு ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்டீஜராக நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலு, ஃபைல் நேம் வந்து அதேமாரி ஸ்ட்ரிங், அது நேம்ங்கிறதால அது அதேமாரி ஒரு ஒரு ஃபைலோட டெஸ்டினேஷன் இந்த இடத்துல சேவ் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து ஒரு ஒர்க் புக்கோட நேம் வந்து அதை வந்து நான் ஒர்க் புக்னே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம லூப்பிங் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். லூப்பிங்கில் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார் லூப்பு ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபார் லூப்னா நம்ம வந்து அதோட ஸ்டார்டிங் வந்து அதுக்கு நம்ம வந்து டிம் எக்ஸஸ் இன்டிஜர்ன்றது நம்ம வந்து எக்ஸுங்கிறது அது ஒரு நியூமரிக்கு. இது எப்படின்னா ஃபார் லூப் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவோம். 1 to 10 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கோட் வந்து ஒரு 10 times வந்து இது ரன் ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நியூமரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்டிஜராக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் ஃபார், நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 to 10 நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். இந்த ஃபார்லேருந்து இந்த நெக்ஸ்ட்டு வரைக்கும் இந்த இடையில இருக்கிறது வந்து ஒரு 10 times வந்து இது ரன் ஆகும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுக்கணும். மெசேஜ் பாக்ஸ் நான் அப்படி டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து 10 times வந்து இது ரன் ஆகும். நான் டைரெக்டாக ரன் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 times ரன் ஆகும். இதே சில டைம்ஸ் வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி எக்ஸஸ் இன்டீஜர்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது ஒவ்வொரு டைமும் இது ரன் ஆகும்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒவ்வொரு கவுண்டாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து எக்ஸ் ஃபஸ்ட் டைம் இது ரன் ஆகும்போது இது 1 மாறும் எக்ஸோட வேல்யூ. அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து 2 மாறும். அதேமாரி 3 மாறும். அதேமாரி வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸை நான் கொடுக்குறேன்னா எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 10 times ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நம்பரே மென்ஷன் பண்ணல, ஆனால் இந்த எக்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்னால் இதோட எக்ஸ்தோட இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ. இது வந்து ஒவ்வொரு டைமும் ரன் ஆகும்போது அதோட வேல்யூ வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் அந்த இடத்துல வந்து இதுமே தான் லூப் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துல மெசேஜ் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். நம்ம அந்த ஃபார் லூப்பை வச்சு தான் வந்து எப்படி வந்து மல்டிபிள் டைம் வந்து அந்த ஒர்க் புக் வந்து சேவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டிம் ஃபங்க்ஷன், இந்த நேம் ஆஃப் த ஃபைல் பார்ப்போம். நேம் ஆஃப் த ஃபைல் இப்போ நம்ம எதுக்காக இந்த இதில் ஃபைலுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ஒர்க் புக் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஒர்க் புக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேமு இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அது டேட் அண்ட் டைம்லாம் மென்ஷன் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம இப்போ வந்து 29,000 lines நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி டூல் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபைலுக்கும் நிறைய நேம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வரணும். ஏன்னா ஒரே நேம் ஃபைலை வந்து நம்ம திரும்ப திரும்ப சேவ் பண்ண முடியாது. அதேமாரி அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த ஃபைலை வந்து நம்ம அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே எப்படி நம்ம ஒவ்வொரு டைமும் எக்ஸுக்காக வந்து ஒவ்வொரு நேம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதோ இதே மெத்தடு தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைமும் அந்த ஃபைல் வந்து 1, 2, 3 அதே ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். 1 ஒரு ஃபைல் சேவ் ஆகும், 2 சேவ் ஆகும், 3 சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து நேம் ஆஃப் த ஃபைல் வந்து நம் அது யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி இது லொக்கேஷன், லொக்கேஷன் வந்து நம்ம நார்மலாக இதுக்கு முடி கிரியேட் பண்ணது வந்து டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வந்து நமக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் புக்கை வந்து மென்ஷன் பண்ணுறது எப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒரு ஒர்க் புக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கோட்ஸில் வந்து இருக்கான்னு பாருங்க.
லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கோட்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு இந்த ஒர்க் புக்கில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம யூஸ் பண்ண கோடை தான் வந்து இந்த அவங்க நேமு அவங்களோட அந்த டேட்டு லொக்கேஷன் அதோட ஃபார்மேட்டை இதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதேமாரி நம்மளும் வந்து நிறைய டைப்பில் வந்து நம்ம நேம் ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த நேமுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த நேம் யூஸ் பண்ணால் அந்த ஃபைலோட அந்த ஃபைலில் போய் அது பேஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து நேம் ஆஃப் த ஃபைலுக்கு அந்த ஃபைலுக்கு வந்து ஓப்பன் புக்னு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் வெளியே சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100, இது எதுக்கு நான் 100 வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு ஃபைல் 100 டைம் பண்ணும்போது அது எப்படியும் வந்து நம்மளுக்கு அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணிடும். அதனால் வந்து 100 டைம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஓகே இது நம்ம பார்ப்போம். இதுக்கு மேலேயும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேம் ஆஃப் த ஃபைல் நான் என்ன வச்சுருக்கேன்னா அந்த ஃபைல் வந்து ஒவ்வொரு டைமும் கவுண்ட் ஆகும்போது 1, 2, 3 சேவ் ஆகும். இப்போ வந்து ஃபார் 1லேருந்து போகிறதுனா அது ஃபஸ்ட்டு 1 ஒரு ஃபைல் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கோட் ரன் ஆகி திருப்பி இங்கே ஏகன் வரும்போது 2 சேவ் ஆகும். 2, 3 அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும். அதேமாரி பார்த்த டிசிஷன் வந்து நான் வந்து எனக்கு வந்து சீக்வலானில் ஒரு ஃபோல்டரில் நான் கொடுத்துருக்கேன். என்னோட சி கோலனில் ஸ்விக்கின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் அவுட்புட்னு சொல்லி இந்த இடத்துல பேஸ்ட் ஆகணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் தான் ஒரு நியூ ஒர்க் புக் வந்து ஆட் ஆகணும். அதுக்கு பேர் வந்து நான் இப்போ ஸ்விக்கி ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அதோட வந்து இது எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுன்னா இந்த ஒர்க் புக் வந்து இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஆக்டிவ் ஒர்க் புக் வந்து சேவ் ஆகணும். சேவ்ஸ் வந்து எப்படி ஆகும்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த டெசிஷன் நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து சி கோலானில் ஸ்விக்கிங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகணும். நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்து நம்ம ஒரு பாத் ரிலேஷன் வந்து சி கோல்ட்டு கொடுத்து இதுக்கு அந்த நம்ம என்ன கொடுக்கணும் அந்த லொக்கேஷன் அந்த இதை தான் வந்து அதை அப்சர்வ் இது பண்ணிக்கும் எடுத்துக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல பாத் ரிலேஷன் கொடுத்துருவோம். நேம் ஆஃப் த ஃபைல் வந்து ஒவ்வொரு டைமும் இன்டிஜர் இந்த லூப் ரன் ஆகும்போது இதோட ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 1, 2 அப்படின்னு சேவ் ஆகும். இதில் வந்து டாட் எக்ஸ்எல்எக்ஸ் ஃபார்மேட்டு இந்த இடத்துல ஃபைல் ஃபார்மேட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபைல் ஃபார்மெட் வந்து எக்ஸ்எல்எஸ்எக் ஃபங்க்ஷனுக்கு வந்து 51. அதேமாரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து நிறைய கோட்ஸ் வந்து இப்போது எக்ஸ்எல் எஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸ்எல்எஸ்எம் நம்மளோட மேக்ரோ அனுபவ ஒரு புக் வந்து 54 சம்திங். அதேமாரி வந்து இதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஃபைலுக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் வந்து இப்போதைக்கு 0 தான் இருக்குது. இது இப்போது ரன் ஆகும்போது தான் இதோட அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் இப்போ நேம் ஆஃப் த ஃபைல் வந்து எக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்துடும். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகுதெல்லாம் 1. இப்போ பாத் டெசிஷன் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ண இந்த கோட் இந்த லைன் ரன் ஆகும்போது இதோட டெஸ்டினேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகும். இப்போ வந்து ஒரு ஒர்க் புக் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகும்போது அதோட டைட்டில் சப்ஜெக்ட் நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து இப்போதைக்கு இது புக் 11 தான் இருக்கு. இங்கே வந்து அவுட்புட்டும் எம்டியாக தான் இருக்கு. இப்போ வந்து பாத் டேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நேம் ஆஃப் த ஃபைல் 1 சேவ் ஆகணும். இந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். இப்போ வந்து இங்கே 1 ஒரு ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபைலும் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனோடனே இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த ஒர்க் புக்குக்கு வந்து நம்ம வந்து செட் ஓப்பன் புக் சீக்வல் டு ஒர்க் ஆக்டிவ் ஒர்க். இப்போ ஆக்டிவில் இருக்க ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் புக்குன்னு நம்ம வந்து சேவ் பண்ண போதும். ஓகேவா? அதனால வந்து இந்த இடத்துல அந்த டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்போனா இந்த ஓப்பன் புக்கை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து லொக்கேஷன் கேட்டோம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட நேமு தான் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு டைம். அதனால வந்து பர்டிகுலராக இந்த ஃபைலில் போய் சேவ் ஆகணும்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் புக்குன்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து டேட்டா இது வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் ஃபங்க்ஷன். இதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் இதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்டிவ் ஒர்க் புக் இந்த ஒர்க் புக்கில் டேட்டா ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆனோன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் சொன்ன மாதிரி A12K101 இது வந்து 100 ரோஸ் வருவோம். ஸோ அதனால் வந்து 100 ரோஸ் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதால அதை மட்டும் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 100 ரோஸ் வந்து காப்பி ஆகுது.
இப்போ ஓப்பன் புக், ஓப்பன் புக்கில் நம்ம கிரியேட் பண்ண இந்த புக் தான், அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் ரெஃபரன்ஸ் அதுக்கு. ஸோ அதில் வந்து இந்த அத்தனை சேவ் ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த வேல்யூஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு, 100 ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட் ஆனோடனே அந்த ஓப்பன் புக்கு சேவ் ஆகும், சேவ் பண்ணுறதுக்காக திருப்பி வந்து அந்த புக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபைல் திரும்பி திரும்பி ரன் ஆகும், அதனால் அது ஓப்பனில் இருக்கணும். அதனால் ஓப்பன் புக் டாட் க்ளோஸ் கொடுத்துருக்கேன், அது வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஃபைல். அப்போ நம்ம போகும்போது ஒவ்வொரு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 100, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 100, இது வந்து நம்ம மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கோட் லென்த் தான் உங்கள் தேவை. நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பேஸ்ட் பண்ண ஃபைல் வேல்யூஸ் வந்து அந்த ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும்னு இடத்துல கோட் வச்சுருக்கேன். அப்படி டெலிட் ஆகும்போது கீழே இருக்கிற ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இப்போ வந்து A2 to A101, இது வந்து 100 ரோஸு. இந்த 100 ரோஸ் வந்து டெலிட் ஆகும், டெலிட் ஆகிடும், டெலிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிறது மேலே வந்துடும். இப்போ திருப்பி இது வந்து மேலே போகும், திருப்பி இது வந்து அதே. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேம் ஆஃப் த ஃபைல் வந்து 2 to 7. இப்போ லூப்பிங் ஃபங்க்ஷன் படி 1 to 100ல் இப்போ 1 முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ 2 போயிடும், அது ஆட்டோமேட்டிக்காக 2 வந்து இப்போ 2 ஆகிடும். திருப்பி அதேமாரி அங்கே போ காப்பி ஆகும், திருப்பி பேஸ்ட் ஆகும், சேவ் க்ளோஸ் ஆகிடும். திருப்பி அந்த ரோ டெலிட் ஆகும், திருப்பி கீழே இருக்கிற வேலையும் மேலே வந்துடும். இது ரிப்பீட்டடாக நடக்கும். இப்போ நேம் ஆஃப் த ஃபைல் 3 சேவ் ஆகும், க்ளோஸ் ஆகிடும், சேவ் ஆகும், க்ளோஸ் ஆகிடும். திருப்பி அந்த ரோ டெலிட் ஆகிடும், டெலிட் ஆகணும், திருப்பி வந்து நெக்ஸ்ட் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல வந்து 2 ரோ தான் இருக்கு. சேவ் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும், திருப்பி அந்த ரோ 100 ரோஸ் வந்து டெலிட் ஆகிடும், டெலிட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய டைப்ஸில் இப்போ வந்து 29,000 30,000 நம்ம பண்ணலாம், இல்லை சில டைம் வந்து 300 400 இல்லை 1000 உள்ளதுக்கும் பண்ணலாம். அதனால் நம்மளால் அக்யூரேட்டாக இவ்வளோ டைம் தான் பண்ண முடியும், இவ்வளோ டைம் இது ரன் ஆகணுங்கிறதால நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. அதனால வந்து நான் இடத்துல 100 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டூல் என்ன பண்ணணும்னா 100 டைம்ஸ் தான் இது ரன் ஆகிடும், 100 டைம்ஸ் ரன் ஆகி 100 டைம்ஸ் சேவ் ஆகிடும். அதில் நிறைய எம்டி ரோஸ் இப்போ எதுவுமே வேல்யூ இல்லைனாலும் அதுவும் கிரியேட் பண்ணி அதுக்கும் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து அங்கே வேல்யூ இருந்தால் அது பேஸ்ட் ஆகணும், இல்லைன்னா வந்து பேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த ஃபைல் வந்து அதோட வந்து க்ளோஸ் ஆகிடணும், டூல் ரன் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடணும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஃப் திஸ் ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் டேட்டாவில் ரேஞ்ச் ஏ டூவில் வேல்யூ வந்து எம்டி தான் கொடுத்துருங்க, டபுள் கோட் கொடுத்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எம்டியாக இருந்ததுன்னா தென் இந்த சப் வந்து எக்ஸிட் ஆகணும், டூல் ரன் ஆகக்கூடாது. ஸோ அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி இது க்ரியேட் ஆகும். இப்போ வந்து நேம் ஆஃப் த ஃபைல் வந்து 5 க்ரியேட் ஆகுது. இப்போ வந்து இந்த லைனுக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நம்மளோட டேட்டாவில் வந்து இந்த A2 ஏதாவது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும், செக் பண்ணிட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இல்லாததால் இது வந்து எக்ஸிட் சப் ஆகிடும், இதுக்கப்புறம் வந்து ரன் ஆகாது, அவ்வளோதான். ஸோ அந்த இதேமாரி தான் இது பண்ணும். இப்போ நான் வந்து 300 தான் நான் கொடுத்தேன், 300 350 சம்திங் கொடுத்தேன். அதனால் வந்து 4 ஆயிடுச்சு. 5th டைம் வரும்போது அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுது, ஆனால் இடத்துல வேல்யூ இல்லை, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ இதேமாரி தான் வந்து நம்ம லூப்பிங் ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா லூப்பிங் ஃபங்க்ஷன்?
டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஐடி நோ ப்ராப்ளம். இது ஒண்ணும் ஐ எம் நாட் ஷூர் சார். நான் ஒன்னு பண்றேன், எனக்கு இது இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே நான் சார். கூப்பிடுறேன். இது வரைக்கும் இந்த மாடல்ஸ் நம்ம உட்காந்து பாத்துருவோம். ஓகே சார், ஓகே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு இப்போ நடந்த செக்ஷன்ல? இல்ல இல்ல கோட்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது, பிகாஸ் ஐ நோ ஹவு டு, அந்த கோட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். பட் எப்படி சார் பேசிக்ஸ் எல்லாம் தெரியும், பட் ஆனா வந்து ஐ நீட் டு வர்க் ஆன் இட் இல்லைங்களா? ஓகே சார், ஓகே. சோ அது வர்க் பண்ணாதான் எனக்கு டவுட்ஸ் வரல, நான் கேக்குறேன். ஓகே சார், ஓகே. சரி. வேணுவா உங்களுக்கு? ஓகே, நான் எகைன் ஒரு டைம் சொல்லிடுறேன், சொல்லிட்டு நான் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா டிம் இப்போ வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. இதில் வந்து நான் எக்ஸ்என் ஒரு ஃபங்க்ஷன் லூப்பிங் ஃபங்க்ஷனுக்காக வந்து எக்ஸ் அஸ் இன்டிஜர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்காக ஒரு வேரியபிள் கிளிக் பண்ணியிருக்கேன், அதேமாரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நேமிங் ஃபங்க்ஷனுக்காக வந்து நேம் ஆஃப் த ஃபைல் வந்து ஸ்ட்ரிங்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு நேம், ஒரு லொக்கேஷன் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி டெஸ்டினேஷனுக்கும் வந்து நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஒர்க் புக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிற ஒர்க் புக்கை வந்து நம்ம திரும்பி ரெஃபர் பண்ணுறதுக்காக வந்து ஓப்பன் புக் அஸ் ஒர்க் புக்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து 100 times அது ரன் ஆகணும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ரன் ஆனால் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து ஃபார் லூப் ஃபங்க்ஷன். அதேமாதிரி நேம் ஆஃப் த ஃபைல் வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து சேவ் ஆகணும், அதோட கவுண்ட் சேவ் ஆகணும்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே சில டைம்ஸ் வந்து உங்களை எக்ஸல் இப்போது இதுலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஐடி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஐடி வந்து இதில் சேவ் பண்ணாலும் நம்ம அதுமாரி சேவ் பண்ணிக்கலாம். அதை வந்து இங்கே இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த லொக்கேஷனில் இருக்குது, அதோட நேமில் வந்து எனக்கு ஃபைல் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட, அப்புறம் வந்து அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணுறது லொக்கேஷன் ப்ளஸ் நேம், அதுக்கப்புறம் ஃபைல் ஃபார்மேட்டோட சேவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம இந்த க்ரியேட் பண்ண ஒர்க் புக்குக்கு வந்து ஓப்பன் புக்குன்னு நம்ம அந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே மென்ஷன் பண்ண அந்த வேரியபிள் வந்து இந்த இதில் டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணால் நம்ம வேல்யூஸ் இல்லைன்னா அந்த கோட் வந்து ஸ்டாப் ஆகிடணும், அதுக்காக வந்து இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூஸ் காப்பி பண்ணுறது திருப்பி வந்து அந்த ஓப்பன் புக் நம்ம க்ரியேட் பண்ண ஒர்க் புக்கில் வந்து பேஸ்ட் ஆகணும். அப்புறம் அந்த ஒர்க் புக் சேவ் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி முடித்த வேல்யூ வந்து டெலீட் பண்ணணும் அந்த ரோ. அதே திரும்பி லூப் ஆகும், லூப் ஆனோன்னா அதுக்கப்புறம் வேல்யூஸ் எப்போ இல்லையோ அது வந்து எக்ஸிட் ஆகிடும். அதான்